ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு எஃப்டிஎஃப் கேமர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரேங்க் புஷிங் எபிசோட் 1 Part 2 தான் பார்க்க போகிறோம். கிளாசிக் Part 2 கிளாஸ் கார்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் செக் அவுட் பண்ணிவிடுவாங்க. அதில் சொல்கிறது தான் இதுலேயே சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, சேனலை புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, பெல் ஐக்கனை தட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்மளோட ஃப்ரெண்ட் பேரோ போயா மேட்ச்சில் எத்தனை பேர், டோட்டலாக 48 பேர் இருந்தாங்க. 48 பேரும் ரஷ் பண்ணி ஒரு 10 பேர் ஆச்சாலும் ஒருத்தனை ஆச்சு இருந்தால் அதை மறுபடியும் போனாலும் நம்மளை சாவாச்சு தான். அதே மாதிரி தான் எனக்கும் இந்த மேட்ச்சில் ஆயிடுச்சு. இந்த மேட்ச்சில் என்னென்னா, உங்களுக்கு 30% மேலே ரேங்க் ஏறணும்னா இந்த ட்ரிக்கு பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதும். மூணாவது சோன் எப்படியும் நீங்கள் மூணாவது சோனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 30% கன்ஃபார்மாக ஏறும். ஓகே, நம்ம இறங்காச்சு. கிளாக் டவரில் இறங்கலான்ட்டு கிளாக் டவரில் மார்க் போட்டு இறங்குறேன். ஓகே, அப்படியே டைவ் அடிச்சுடட்டும். ஓகே நண்பா, நீங்கள் ட்ராகை 45 பண்ணிடுங்க. ட்ராகை மேலே இருக்கிறதுக்கு மட்டும் கற்றுடுங்க. நீங்கள் எப்படி வேணால் இல்லைங்க, மேலே மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஹெட்டில் கன்ஃபார்மாக விழுவோம். அந்த மேட்ச் போய் பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக ஹெட்டில் விழுந்துட்டு இருக்கும், புல்லட் எல்லாமே உங்களுக்கு ஹெட்டிலே விழுவோம். அதுக்கு நம்ம பாடி ஷாட் விழுவோம். ஓகே, நம்ம போயிட்டோம். கிளாக் டவரில் இறங்கலான்னு பார்த்தோம், கிளாக் டவரில் இறங்க முடியல, அப்படியே இங்கே வந்துட்டோம். ஓகே, அங்கே ஒருத்தர் இறங்குறான் இல்லை. ஓகே, கிளாக் டவருக்குள்ளே காலை வெஸ்ட்டும் இனிமேல் எங்கே எப்பயுமே லூட் எடுக்கும்போது சிட்டப் போட்டுருங்க. சிட்டப் போட்டு லூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லூட் எடுக்க முடியும். இன்னும் பின்னாலேருந்து அடிச்சுன்னா வெறும் ஹெட்டில் இல்லாமல் பாடி ஷாட் வேணும் இவ்வளோ. ஓகே, நம்மளுக்கு ஃப்ளாம்ஸ் கிடச்சிடுச்சு. AN-94 ஃப்ளாம்ஸ் கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு கண்ணுக்கும் என்கிட்ட ஸ்கில்னே இல்லை. ஓகே, இந்த மேட்ச்சில் என்னடா நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கு, இந்த மேட்ச்சில் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க நூறு மாதிரி அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஓகே ஓகே, மேலே ரெண்டு பேர் சுட்டுக்கிறாங்க. வாடா, ஏன்டா நீங்கள் சுட்டுக்கிறீங்க, நான் வந்துருக்கல, என்ன ஒரு சான்ஸ் தாங்கடா அப்படின்னு இங்கே போய் பார்த்தா இங்கே எவனும் இல்லை. ஓகே, இப்படி திரும்பி லூட் அடிப்போமே, இங்கே லூட் இருக்குன்ட்டு லூட் அடிக்கிறேன். எக்ஸமேட் எடுத்து, ஓகே ஃப்ளாம்ஸ் வச்சுட்டு எக்ஸமேட் எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா எடுத்துக்கிட்டேன். ஓகே, இங்கே வந்து ஒழிஞ்சு பார்த்தா, ஓ மேலேருந்து ஹெட்டுலேயே வச்சான், எங்கெல்லாம் வைக்கிற அப்படின்னு லைட் லைட்டாக வந்து பார்த்தா இங்கே இருக்கான், ஒன்று இருக்கான். இதெல்லாம் போடுறான், கிரினேட்லாம் போடுறான், நீ என் ஃபோன் வந்து லைட்டாக ஹேங் ஆகும், அதுக்காக தான். ஓகே, நம்மளும் ஓடலாம், அவனை எப்படியாச்சும் அடிச்சிடுவோம், அதுக்குள்ளாச்சும் அடிச்சிடுவோம் அப்படின்ட்டு ஏறினேன். இது 5 மினிட்ஸ் வீடியோ தான். ஓகே, அவனை அடிச்சிடுவோன்ட்டு 5 மினிட்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டேன், அதுக்குள்ளே லைட்டாக ஸ்டெக் ஆயிடுச்சு ஃபோனு. ஓகே, அவனை அடிச்சிடலான்ட்டு சுற்றி போகலாம் அப்படின்ட்டு AN-94 எடுத்தோம். ஓகே, AN-94 ஸ்கோப் இருக்கா, இல்லை ஸ்கோப் இல்லை. ஓகே, எங்கே போனேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கேன், அங்கே இருப்பான்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. ஓகே, அந்த கிளாக் டவர் பின்னாடி தான் இருப்பான், மணிகுண்டு பின்னாடி தான் இருப்பான். எப்படியாச்சும் பார்க்கலான்னா அவனுக்கு நெட்டு லேகு, பொறாச்சவாள் அழுத்தி போட்டுறாவோ அவள்தான் அவன் செத்துட்டான். ஓகே, இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குளோவால் எல்லாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான கன்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க காய்ஸ், எல்லாமே எடுத்துகிட்டு இனிமே இவன் அடிச்சோம், ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒருத்தன் காலின்னு நினைக்கிறேன், இவன் அடிச்சிட்டோம். ஓகே, 2 வியூஸ் அப்போ தான் நினச்சிட்டேன் ஒருத்தன் காலி. ஓகே, இனிமேல் கீழே இறங்கலாம். கீழே இறங்கி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஹைடன் பிளேஸ் தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் தெரிஞ்சிருக்கும் ஹைடன் பிளேஸ். ஓகே, ஹைடன் பிளேஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, இங்கே ஒளிஞ்சால் அப்படியே வேணான்னா கூட அடிச்சிடுவான், இங்கே நிற்க வேண்டாம், அங்கே வேன் இருக்குது, அந்த வேன் மேலே ஏறிடலாம். ஜம்ப் பண்ணி ஏறிட்டோன்னா ஓகே, இங்கே லூட் இருக்குன்ட்டு லூட் அடிச்சுட்டு நிற்கிறேன் நானே. ஓ ஓகே, வேன் மேலே ஏறி படுத்தாச்சு. அப்படியே படுத்து ஒரு 1/2 hour ஆகிருக்கும், அந்த மேட்ச் போனதே தெரியல, 10 மினிட்ஸ் ஆச்சு ஆகிருக்கும். ஜோனு முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி மறுபடியும் எடுத்தேன், மறுபடியும் பார்த்தேன், பின்னாடி எல்லாம் பார்த்தேன், யாரும் வரல, எவனும் வரல, ஜோன்னு இன்னும் குட்டி ஆகிடுச்சு. மறுபடியும் கட் பண்ணேன், கட் பண்ணி மறுபடியும் எடுத்தேன்,
அப்படியே ஒரு மூணு ஜோன் போயிடுச்சு, அவ்வளோ குட்டி வண்டி ஜோனு கிளாக் டவரில் எவனும் ஓடி வர மாதிரி சவுண்டு கேட்குது, கேட்கல எனக்கு. ஐயோ கேட்குது கேட்குதுன்னு சொல்கிறேன். ஓகே ஜோன் குட்டி ஆயிடுச்சு, மறுபடியும் கட் பண்ண எடுத்தால் மறுபடியும் அதே தங்களோ எடுத்து கையில் சும்மா அப்படி இப்படி அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே அங்கே எவனும் ஓடி ஸ்கேனர் காட்டி தந்துடுச்சு, இங்கே தான் எவனும் இருக்கான் அப்படின்ட்டு நின்னோடனே நான் கொஞ்சம் ஆடுவேன் அசைவேன், சொன்ன மாதிரி ஆடுவேன் செய்வேன் ஃபுல்லாக பண்ணி இப்போ ஓடுவேன். இனிமே இங்கே தானே இருக்கான், பக்கத்தில் தான் இருக்கான், ரெட் டாட் காமி இது போய் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருப்பேன். ஓகே இனிமே பக்கத்தில் இருக்கான், எங்கே இருக்கான்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், மெது மெதுவாக பார்த்துட்டு இருக்கேன். ஓகே மேலேருந்து குதிக்க போகிறோம் இனிமே. ஓகே மேலேருந்து குதிச்சிட்டான். ஓகே எப்படியாச்சு அழுத்துறது க்ளோ வாலை போட்டோம் புள்ள. ஓகே க்ளோ வாலாண்ட் அப்படி ஓடுவோம் அப்படின்னு பார்த்தா எம்பி பாட்டி வச்சு அழுத்துறோம். ஓகே இவன் இந்த சைடு வரான், வந்தோடனே க்ளோவல் போட்டுருந்தோம்னா கிளிச்சு. ஓகே க்ளோ வால் போட்டோம், இந்த சைடு க்ளோவல் போட்டோம்னா சைலண்டர் போட்டி அடிச்சுட்டான். ஓகே சரி விடுங்க இவ்வளோ தான் போதும். ஓகே ஒரு எப்படியாச்சும் 30 ஏறி இருக்கும் பாருங்கள், நீங்கள் மட்டும் பார்த்துனே இருங்க 30 கன்ஃபார்மாக ஏறும். ஓகே அங்கே பாருங்கள் ஜீரோவில் இருக்கா 38 சொன்ன மாதிரி 30 மேலே ஏறும். இந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட் குட்டி வண்டி ஜோன் இருக்கிற வரைக்கும் இருந்தீங்கன்னா +40 கூட ஏறும். ஓகே இன்றைக்கி இந்த வீடியோ வச்சு டாட்டா பை பை, சீ யூ காய்ஸ். சேனல் பதிவுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை, சீ யூ, பை காய்ஸ், பாய்.